மத்தியில் நிலையான ஆட்சி, மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால் மட்டுமே இந்திய பொருளாதாரத்தை சரிவிலே இருந்து காப்பாற்ற முடியும் என்கிற பொருளாதார வல்லுநர்களின் கருத்து. அது மாத்திரமல்ல, உலகளாவிய கருத்து கணிப்பிலும் கூட இந்தியா பொருளாதார சரிவிலிருந்து மீள மத்தியில் நிலையான ஆட்சி ஒன்றே சாத்தியம் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அம்மாதிரியான சூழ்நிலை கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்திய அரசியல், இந்திய மத்திய நிலை, மத்தியில் நிலையான ஆட்சி அமையாத ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சரிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிலையான ஆட்சி அமைய வேண்டும். இதே கருத்தை தான் குடியரசுத் தலைவரும் வலியுறுத்தி இருக்கிறார், பாஜகவும் அதை வழிமொழிந்திருக்கிறது. ஆக எதிர்கால சூழ்நிலையில், 2014 நாடாளுமன்ற சூழ்நிலையில் மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிற பொழுது அதற்கான சூழல்கள் அரசியல் வானில் அதற்கான மேக சூழல்கள் காணப்படாத இந்த நிலையில்தான் இந்த விவாதம் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் விவாதங்களுக்கும் பதிலளிப்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் எஸ் இதாயதுல்லா அவர்கள் இதோ நம்முடைய அரங்கிற்கு வருகிருந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் பா ஸ்ரீதர் அவர்களும் நம்முடைய அவைக்கு வருகிருந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவரான பொன்முடி அவர்களும் இதோ நம்முடைய அரங்கில் குழுமியிருக்கிறார். வணக்கம். இதாயத்துல்லா, குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சுதந்திர தின குடியரசு தின விழா உரையில் குறிப்பிட்ட தகவலும் ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் அதை வழிமொழிந்திருக்கின்றன. மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்கிற ஒரு கருத்து ஏற்கனவே காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, கூட்டு அரசாங்கத்தையே உருவாக்கி அதிலே குழப்பத்தை தான் காண முடிந்தது. இந்திய பொருளாதாரம் சரிவில் தான் காண முடிந்தது. ஆகவே எதிர்காலம் ஒரு நிலையான அரசு அமைக்கப்பட வேண்டும். இப்போ அது காங்கிரஸாலே முடியாது என்று தீர்மானமாக தெரிந்து போயிருக்கிற இந்த நிலையில், ஆக இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்ற மாற்று வழிகளை மக்கள் தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஆக அரசியல்வாதிகளை நம்பினால் எந்த விதமான பலனும் இல்லை, ஆகவே மக்களாகிய நாம் முடிவெடுக்கிற தருணத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்தப் போகிறார்களா? மத்தியில் நிலையான ஆட்சியை காங்கிரஸ் கொடுக்க முடியாது என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதற்கு தகுந்தவராக, வல்லவராக, இன்றைக்கு கருத்து கணிப்புகளால் போற்றப்படக்கூடியவராக நரேந்திர மோடி முன்னிருக்கிற சூழ்நிலையில் அதற்கான வாய்ப்பு வாசலை திறந்துவிட்டு நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க போகிறீர்களா? அதாவது வரலாறு தான் நமக்கு பாடங்களை கற்பிக்கின்றது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். நிலையான ஆட்சியை இதுவரை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியோ அல்லது கூட்டணி ஆட்சியோ தான் தந்திருக்கிறது என்பது வரலாற்று உண்மை. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லப்பட்டதும் இந்த நாட்டில்தான். இந்திராவின் மருமகளே வருக, இடைநிலா ஆட்சி தருக என்று சொல்லப்பட்டதும் இந்த நாட்டிலே தான். ஆக இதுவரை காங்கிரஸ் கட்சி எப்பொழுதெல்லாம் கூட்டணியோடோ அல்லது தனியாகவோ ஆட்சி செய்தது முழுமையான 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது என்பது வரலாறு. உதாரணமாக ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நடந்த அந்த அவர்கள் மூலமாக உருவான அந்த 3 வருட ஆட்சியிலே 2-3 பிரதமர்கள், அது நிலையில்லாத ஆட்சி, அதற்கும் அன்றைய ஜனசங்கத்தினுடைய கட்சி ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டது. பிறகு திரு விபி சிங் அவர்கள் ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள், இதே போன்ற ஒரு நிலைதான். அப்பொழுதும் என்ன நடந்தது என்று சொன்னால், 2-2.5 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதாவின் உடைய போக்கால் அவருடைய ஆட்சியும் தகர்க்கப்பட்டது. அதன் பிறகு திரு நரசிம்மராவ் அவர்கள் 5 ஆண்டுகள் முழுமையான ஆட்சியை காங்கிரசுடைய தலைமையிலே அன்றைக்கு நடந்தது. ஆனால் அதற்கு பின்னால் 13 நாட்கள் தான் திரு வாஜ்பாய் அவர்களால் ஆட்சியால் முடிந்தது, நிலையான ஆட்சி தர முடியவில்லை. அடுத்து 13 மாதங்கள் தான் அவரால் தர முடிந்தது, நிலையான ஆட்சியை தர முடியவில்லை. சந்தர்ப்பவசமாக 5 ஆண்டுகள் திரு வாஜ்பாய் அவர்களால் அந்த இறுதியாக கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு வரலாற்றை தவிர
இந்தியாவிலே காங்கிரசுக்கு எதிராக எவருமே கொண்டு வர முடியாததை புதிதாக ஒருவர் கொண்டு வருவார் என்று சில ஊடகங்கள் கிளப்பக்கூடிய புரளியை வைத்துக் கொண்டு நிலையான ஆட்சி வரும் என்று நான் நீங்கள் சொல்லலாம். தனிப்பெரும் கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 10-15 ஆண்டுகளிலே காங்கிரஸ் மிகவும் பலகீனம் அடைந்து ஒரு தேய்நிலை பரிணாமத்தை உள்வாங்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு காங்கிரஸால் இன்றைக்கு கூட்டு அரசாங்கத்தை தவிர அல்லது குழப்ப அரசியலை தவிர வேறு எதையும் செயல்படுத்த முடியாது என்கிற நிலை தற்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆக இதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அடுத்த சுற்றில் இதற்கான பதிலை நீங்கள் தெரிவிப்பதற்கு முன்பாக இன்றைய நிலையிலும் கூட கருத்து கணிப்பிலும் கூட நான் நரேந்திர மோடியை பற்றி குறிப்பிட்டு சொன்னாலும் கூட பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னாலும் கூட வாக்கு சதவீதம் பிரதமர் அவர் ஆக வேண்டும் என்கிற விழுக்காடு எல்லாம் அதிகமாக உருவாகி இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கூட கூட்டு அரசை மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் ஒரு கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு நிலையான அரசு மத்தியில் அமைவது சாத்தியமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரத்தை சரிவிலே இருந்து மீட்க வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலையான அரசை ஏற்கனவே இதயத்துல்லா குறிப்பிட்டு சொன்னது போல காங்கிரஸ் பலமுறை நிலையான அரசு கொடுத்திருக்கிறது, ஆனால் பிஜேபி கொடுக்க தவறிவிட்டது. இது எப்படி சாத்தியம் என்கிற ஒரு கேள்வி அவர்கள். ஆக இந்திய பொருளாதாரத்தை சரிவிலே இருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியால் அது முடியுமா என்கிற ஒரு கேள்வி. இல்லை, முதல்ல ஜனாதிபதி அவர்களுடைய உரையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வர இருக்கின்ற தேர்தல் அறிக்கையை அப்படியே பிரதிபலிப்பதாக இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் அந்த உரையை வரவேற்றிருக்கிறோம். ராஜ்நாத் சிங் அவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள், எங்களுடைய நரேந்திர மோடி அவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் 88 கூட்டங்களில் பேசியிருக்கிறார். பிரணாப் முகர்ஜியினுடைய உரையே பாரதிய ஜனதா கட்சி தான் எழுதி கொடுத்தது. இல்லை, அப்படி இல்லை. பிரணாப் முகர்ஜியுடைய மனநிலை தேசத்திலே இன்றைக்கு வந்து ஊழலும் ஜனநாயகத்தினுடைய ஒரு புற்றுநோயாக இந்தியாவுடைய ஜனநாயகத்தை அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடியதாக புற்றுநோய் இருக்கிறது. பிரணாப் முகர்ஜி ஊரறிந்த அசாமி, அவர் ஒரு பழுத்த காங்கிரஸ்காரர், காலத்தின் கட்டாயத்திலே குடியரசுத் தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய உரையை பிஜேபியின் உரை என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் என்ன சொல்றோம், அது ஜனாதிபதி அவருடைய உரையாக வழக்கமான அந்த ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இல்லாம ஒரு தேசத்தை பற்றிய ஒரு அக்கறை, ஒரு கண்ணோட்டம், ஒரு தொலைநோக்கு, ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கிறது. இது வந்து ஜனாதிபதி அவருடன் புதுமையாக இருக்கிறது. உதாரணமா நீங்க குடியரசுத் தலைவருடைய உரைகளே ரப்பர் ஸ்டாம்ப் உரை என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏற்கனவே இது போல ஒரு நேஷனை பத்தி ஒரு கேர் உள்ள ஒரு உரை இதுவரைக்கும் வரலன்றது. உங்களாலே நியமனம் செய்யப்பட்ட அப்துல் கலாமினுடைய உரையும் ரப்பர் ஸ்டாம்ப் உரையா இருக்கலாம். 2020 பத்தி கனவு காணுங்கள் கொண்டு வருவோம் சொன்னாரு, அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த உரையை, ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரை 26ஆம் தேதி உரையை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியினுடைய ஒவ்வொரு பிரச்சார பொதுக்கூட்டத்திலையும் அவர் சொல்றது இளைஞர்களுடைய சக்தி இன்றைக்கு வீணா போயிட்டு இருக்கு, லட்சக்கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இந்த இளைஞர்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுத்தால் மட்டும்தான் வல்லரசாக வருங்கால பாரதத்தை ஒரு நல்ல அரசாக உருவாக்க முடியும் சொல்லி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய மெயின் விஷனே அதுதான், இளைஞர்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், அப்போது மட்டும்தான் இந்தியாவை வல்லரசாக மாற்ற முடியும். ஸ்ரீதர், இடையிலே ஒரு இப்பொழுதும் இன்றைக்கு மத்தியில் வந்து வேலை நியமன தடை சட்டம் மத்திய அரசாலே பிறப்பிக்கப்பட்டு விலக்கிக் கொள்ளாமல் இருக்கிறது என்பதை உங்களுடைய பார்வைக்கு. அதுதான் அவரே ஒட்டுக்கொண்டார். பாரத பிரதமர் திரு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களே, எங்களால் 30 லட்சம் இளைஞர்களுக்கு மேல வேலை கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். 5000 பேர் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு பதவிக்கு 6 லட்சத்திலிருந்து 6,60,000 பேர் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமை அப்பதான் இருக்கிறது. இல்ல, வேலை வாய்ப்பு என்கிற பிரச்சனையில் இன்றைக்கு நாடு உலகமயமாக்கல் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பல சூழல்களில் தள்ளப்பட்டு பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டு உள்நாட்டு வேலை வாய்ப்புகள், அரசு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட இந்த நிலை நாடு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அதற்கு இரண்டு அரசியல் கட்சிகளுமே, இன்றைக்கு தேசிய அரசியல் கட்சிகளுமே, மாநில அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாகவே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இல்லையா? அந்த கருத்து நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள. இன்றைக்கு இருக்கிற நிலைமை நிச்சயமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதை ஒற்றுக்கொள்ள. இல்ல, அது அப்படியே தடாலடியாக எப்படி உங்களால மட்டும், நரேந்திர மோடியால மட்டும் எப்படி மாற்றி காட்ட முடியும்? உடனடியாக முடியும், நான் ஒரே இரவுலே மாற்றி காட்டி விடுவேன், எல்லாம் மாறிவிடும் அப்படி என்று நாங்க சொல்லவே இல்லையே. அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடும் தயாரிப்பும் இல்லை. நாங்களால 30 லட்சம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடிந்தது என்பது ஒரு பெருமையான விஷயமா? நாங்க சொல்றோம், 3 கோடி பேருக்கு உடனடியாக கொடுக்க முடியும். ஒரு 2 வருடங்களிலே மாற்றம் வந்தால் நிச்சயமாக இளைஞர்களுடைய சக்தி வீணடிக்கப்பட
இல்ல இப்ப 13 நாட்கள் 13 மாதங்கள் அதற்கு பிறகு 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்தது பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு கருத்தை குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் பல முறை நாங்கள் நிலையான ஆட்சியை கொடுத்தவர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டார் இதயத்துள்ளார். பெருமிதம் பேசிக் கொண்டீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை பற்றி நிலையான அரசு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால், இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்த மூத்த தலைவர்களே அதை ஒத்து பெரும்பான்மை வரும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறீர்களே, அறுதி பெரும்பான்மை என்பது சாத்தியமா? நீங்களே ஒரு ஊடகவியலாளர், ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாலே திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சார குழு தலைவராக ஆக்கப்பட்ட பொழுது பாரதிய ஜனதாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து கருத்து கணிப்பு மக்களால் வந்து இந்த ஊடகத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பெரும்பான்மை மக்களால் தான் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இந்த சிஎன்என்னோ ஐபிஎன்னோ சிஓட்டோஸோ என்டிடிவி எல்லா கருத்து கணிப்புமே அன்றைக்கு 1.5 மாதங்களுக்கு முன்பு இருந்த கருத்து கணிப்பினுடைய நிலைமை பாரதிய ஜனதா என்டிஏவுக்கு 120-180 நீங்க சொல்றீங்க நிலைமை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதா மட்டுமே 272 மேற்பட்ட இடங்களை நிச்சயமாக பெறும். ஏன் அதை சொல்றதுதான் சொல்றீங்க, தாராளமா 300 இடங்களை கைப்பற்றும்னு சொல்லிட்டு எங்களுடைய எங்களுக்கு தேவையான 272 இடத்திற்கு மேற்பட்ட இடத்தை நிச்சயமாக வேண்டாம் ஒதுக்கிடுவீங்களா? பாரதிய ஜனதா ஆனவர் ஓன் நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்கள் என்டிஏ அலையன்ஸ் நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி 300க்கு மக்களுடைய கொதிப்பு அதிகமானால் 300க்கு மேற்பட்ட இடங்களை கூட நாங்கள் பெற முடியும். பொன்முடி, மத்தியில் நிலையான ஆட்சி அமைவதற்கு உங்களாலே சாத்தியம் இல்லை என்று சொன்னாலும் கூட மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டுவதற்கு உதவுவதற்கு உங்களுக்கு வழிமுறைகள் இருக்கிறது. உதவுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை உங்களிடத்திலே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய பலமும் இன்றைக்கு எதிர்வரும் காலத்தில் ஒரு பலமும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். இந்த சூழ்நிலையில் மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால் மட்டுமே இந்தியாவை காப்பாற்ற முடியும், இந்திய பொருளாதாரத்தை சரிவிலிருந்து மீட்க முடியும் என்று நம்முடைய குடியரசுத் தலைவர் உட்பட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற இந்த சூழ்நிலையில், அதே நேரத்திலே மேலைநாட்டு பொருளாதார வல்லுநர்களும் இந்திய பொருளாதாரத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சொல்லுகிற கணக்கு என்னவென்று சொன்னால், இந்திய பொருளாதாரம் சரிவிலிருந்து மீள வேண்டும் என்றால் நிலையான ஆட்சி. அந்த நிலையான ஆட்சியை தற்பொழுது பிஜேபி தான் தற்பொழுது அந்த கருத்து கணிப்பில் முந்தி கொண்டு வருகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த நிலையிலே நீங்கள் பிஜேபியை எந்த காரணத்தை கொண்டும் ஆதரிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தில் இருக்கிறீர்கள். ஆக எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறீர்களா? குழப்பத்தில் இந்தியா தள்ளாடட்டும், என்றைக்கு பொதுவுடைமை கட்சிகள் முன்னுக்கு வருகிறதோ அன்றைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நிலையில் இருக்கிறீர்களா? அப்படிலாம் இல்லை. நீங்க நிலையான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜனாதிபதி பேசுறதுங்கிறது அவர் இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகன் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் உரையில் அதை அவர் சொன்னார். நிலையான ஆட்சி இருந்தால் தான் இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் என்பது அவருடைய கருத்து. அவர் சொல்ல கடமைப்பட்டவர் சொல்கிறார். நிலையான ஆட்சி என்பதே நீங்கள் சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜாரிட்டி தான் நிலையான ஆட்சி என்று புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தனிப்பட்ட ஒரு கட்சி மெஜாரிட்டி வந்து மத்தியில் ஆட்சி ஆளுவது என்பது அநேகமாக முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் கூட்டணி இல்லாமல் மத்தியில் ஆட்சி இல்லை. எந்த கட்சிக்கும் வரக்கூடிய தேர்தலில் 272 கிடைக்க போகிறதில்லை, காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும். அதனால கூட்டணி ஆட்சி தான் எதிர்காலத்திலும் இந்தியாவில் ஆட்சிக்கு வரப்போகிறது. நிலையான ஆட்சி என்பது திராவிட கட்சிகளினுடைய தாரக மந்திரமான மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்கிறதுதான் சரியான ஒரு நிலையாக இருக்கும் என்று கருத்து சொல்லுங்கள். அது வந்து திராவிட கட்சிகளுடைய தாரக மந்திரம், எங்களுடையது அல்லவே. இரண்டாவது, இந்த அதனால கூட்டணி ஆட்சி என்ற நிலைமை வந்தாச்சு மத்தியில. சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜாரிட்டி என்பது இனிமேலுக்கு இல்லை அப்படிங்கறதா நிலைமைங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி எந்த அடிப்படையில் பண்ணணும், ஒரு பொதுவான திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஒரு கட்சி ஆட்சி, ரெண்டு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அரசியல் ரீதியாக பொருளாதார கொள்கையில் எந்த வேறுபாடும் இல்லை. ரெண்டும் ஒரே கொள்கைகளை அமல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதனால் வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. ஜனாதிபதி சொன்னது அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை அமல்படுத்துவதற்கும் அமல்படுத்தப்பட்ட அந்த திட்டங்களின் மூலமாக பலனை பெறுவதற்கும். ஒரு கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா அது ஊசலாட்டம் இல்லாமல் கூட்டணியாக இருந்தாலும் ஊசலாட்டம் இல்லாமல் முறையாக ஆட்சி நடத்தக்கூடியதாக இருந்து தேர்ந்தெடுங்க என்று வாக்காளர்களுக்கு அவர் விட்ட வேண்டுகோள் அது சரியானது. அந்த அடிப்படையில் தான் நிலையான ஆட்சியை பார்க்கணுமே ஒழிய நிலையான ஆட்சி என்பது சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜாரிட்டி என்று புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப மத்தியிலே நிலையான ஆட்சி சாத்தியக்கூறுகள் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்கனவே இருக்கிறது, இனிமேல் அது தொடரும் என்கிற ஒரு நிலையும் உருவாகியுள்ளது. இல்ல, நீங்க திருப்பியும் நிலையான ஆட்சி என்பது சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜாரிட்டியில மத்தியில் ஆட்சிக்கு வந்தா தான் என்ற கருத்தோட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க உண்மை. ஆனா சிங்கிள் தனிப்பட்ட ஒரு கட்சி மெஜாரிட்டியாக வந்தால் மட்டும் நிலையான ஆட்சி என்பதே தவறு என்பது என்னுடைய வாதம். அதனால தனிப்பட்ட ஆட்சி இனிமேல் தனிப்பட்ட கட்சி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது அந்த சகாப்தம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது. கூட்டணி ஆட்சி தான் வரும்.
கூட்டணி ஆட்சி என்பது மாநிலத்தில் உள்ள கட்சிகளுக்கு ஒரு பிரதான பங்களிப்பை செலுத்தக்கூடிய காங்கிரசுக்கு நீங்கள் ஆதரவு அளித்தீர்கள். அப்படி ஆதரவு அளிக்கிற பொழுது செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆதரவுகளை அளித்தீர்கள். பல நேரங்களிலே மிரட்டல் போக்குகளை கையாண்டு அந்த நீங்கள் மிரட்டல் போக்குகளை கையாளுகிற அந்த நேரத்திலே எல்லாம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை படுபாதாளத்தில் சரிவை நோக்கி போனதெல்லாம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க தவறான சித்திரத்தை கொடுக்கறீங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சோம். அந்த திட்டத்திலிருந்து வழிவி கார்பரேட்டுகளுடைய நலனை உள்ளடக்கமாக பொருளாதார கொள்கையை அறிவிக்கும் போது தான் காங்கிரஸ் கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். அமெரிக்காவுக்கு ஆதரவான அணுசக்தி கொள்கையை பண்ணும்போது தான் காங்கிரஸுக்கு எதிர்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் எதிர்த்து வெளியில வர வேண்டிய கட்டாயமும் வந்துட்டுது. அதனால குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் ஆளக்கூடிய ஆட்சி என்றால் அந்த ஆட்சியை தாங்கி பிடிப்பதும் ஆதரவு தெரிவிப்பது எங்களுடைய வேலை. அதனால ஒரு மினிமம் ப்ரோக்ராமோட அடிப்படையில தான் எதிர்காலத்திலும் மத்தியிலும் ஆட்சிக்கு வரும் என்று நாங்கள் நம்புறோம். அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் விளக்கி இருந்தாலும் கூட மத்தியில் பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க நடவடிக்கை, இது வந்து ஏறக்குறைய ஒரு 1000வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் அறிவித்திருப்பார்கள். மீண்டும் அதைத்தான் அறிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 5.35 விழுக்காடு ஐக்கிய நாடுகள் சபை தகவல் கொடுத்திருக்கிறது. வேறு எந்த சபை தகவல் கொடுத்திருந்தாலும் நாம் மறுதளித்திருக்கலாம். இது ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருக்கிறது. இதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கருத்து இருக்கிறது, வாஜ்பாய் அவர்கள் அரசு ஆளுகிற பொழுதுதான் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதமும் கூடுதலாகவே இருந்தது, 9 விழுக்காடு 10 விழுக்காடு என்ற நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே காங்கிரசும் சில நேரங்களில் அதை காட்டியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே குறுகிய காலம் ஆண்ட பிஜேபி அதை காட்டி இருப்பதற்கும் நீண்ட காலம் ஆண்ட நீங்கள் எப்பொழுதோ ஒரு முறை அப்படி காட்டி மறைந்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஆக நிர்வாக திறமை மிக்கவர்கள் என்று தற்பொழுது மக்கள் கருதுகிற ஒரு நிலை பிஜேபிக்கு அல்லவா உருவாகி இருக்கிறது. இது நிச்சயமாக வரலாற்றை மறைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிஜேபி ஆட்சியிலே இது போன்ற பொருளாதார வளர்ச்சி இல்லை என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு 45 ரூபாய்க்கு ஒரு டாலர் விலை போனதை மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு 39க்கு கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகளிலே அதனுடைய உலகளாவிய அளவிலே அதனுடைய வீழ்ச்சி ஏற்பட்டது. அதே நேரத்தில் 9 விழுக்காட்டு வளர்ச்சி என்பது காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்த ஒன்று. அது கடந்த 1.5 ஆண்டுகளாக உலக பொருளாதாரம் வீழ்ந்த நேரத்தில் தான் நம்முடைய இந்த வளர்ச்சி என்பது 5.3 இருந்தது. எப்படிப்பட்ட நேரம்னா, உலகத்தில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா வரை 3 விழுக்காடு தான் அவருடைய வளர்ச்சி என்று இருந்த நேரத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி நீங்கள் சொல்கிற கணக்கு வச்சுக்கிட்டாலும் ஐநா சபையுடைய கணக்கு வைத்து கொண்டாலும் 5.3 5.5 வந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு உலகளாவிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளில் 2 நாடுகளில் ஒன்று சீனா, 2வது இந்தியா என்று உலகம் சொல்லுகிறது. 2வது இன்றைக்கு உள்ள இந்த வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சியில் வெளிநாட்டு தாக்கங்கள் இருந்தாலும் கூட உலகளாவிய நிலையில் நாம் வளர்ந்திருக்கிறோம். ஒன்று நீங்கள் ஏற்கனவே ஒன்று ஞாபகமாக சொல்ல சொன்னீங்க, இந்தியாவுடைய நிலையில் இன்னைக்கு காங்கிரஸ் பலவீனம் என்று சொன்னீர்கள். அது இல்லை. கடந்த 2004 காங்கிரஸ் பெற்றது ஏறத்தாழ 150 சீட்டுகள். அந்த 150 சீட்டுகளை வைத்து 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சி. அன்று எங்களுக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஆதரவு கொடுத்தார்கள். ஒரு கட்டத்திலே கம்யூனிஸ்ட் தோழர்கள் அணு மின் விஷயத்திலே எதிர்ப்பு கொடுத்த ஒரே காரணத்தினால் அவர்கள் அவருடைய ஆதரவை எங்களுக்கு விளக்கினார்கள். ஆனால் மக்கள் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக 200 இடங்களை காங்கிரஸ் பெற்றது. அது ஒரு முன்னேற்றம். இப்படிலாம் நம்ம உண்மை நடந்த உண்மையை நாம் பேசித்தான். நடக்க போறதை பத்தி பேசும் பொழுது இன்றைக்கு நான் வளர்ச்சி தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வளர்ச்சி? 500 கோடி ரூபாய் இன்னைக்கு நேற்று ஒரு ஊழல் நடந்திருக்கு. என்ன ஊழல்? அதாவது அதிக வட்டி தருகிறேன் என்று சொல்வதற்கு இன்னைக்கு மக்கள் செவி சாய்க்கிறார்கள். ரூபாய் நோட்டை இரட்டிப்பாக தருகிறேன் சொல்வதற்கு செவி சாய்க்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். ஊழலை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு இல்ல, ஊழலை பத்தியே நான் சொல்லலாம். பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டங்க, பட்டலூர். பெயர் சொல்லுங்க ஐயா. நடேசன். சொல்லுங்க நடேசன். காங்கிரஸ்காரர் ரொம்ப சர்டிபிகேட் கட்டறாரு, அதெல்லாம் வேலைக்கு தர பிஜேபி தாங்க. இல்ல, இப்ப நான் யார் வர்றாங்க யார் போறாங்கன்றதுக்காக கேட்க வரல. அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். குடியரசுத் தலைவர் மத்தியிலே நிலையான ஆட்சி அமைந்தால் தான் இந்திய பொருளாதாரம் காப்பாற்ற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கிறேன் நடேசன்.
இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அப்ப பெனிஃபிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லி ஆழ்வார்பேட்டை பெனிஃபிட் ஃபண்ட், ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்ட்லாம் வந்துச்சு. அதற்கு மக்கள் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா நாமக்கல் இருக்கு பத்தீங்களா, மேற்கு மாவட்டங்கள்ல இது போன்று பல வகையிலும் ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆக அதிக வளர்ச்சி என்பது அதிக வட்டி முதலுக்கே மோசம் என்ற நிலை வரும். இன்றைக்கு திரு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சீரான முறையான வளர்ச்சி மற்ற நாட்டை விட அதிகமா கொடுத்துருக்கோம். அதனால நாங்க பெரிய இன்னைக்கு சொல்ற இருங்க, ஏதாவது இங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமா இந்த மாதிரியா நீங்க சொல்லக்கூடிய மோசடிகள் இல்ல இல்ல, இருந்தாலும் அதிகப்படியாக மோசடிகள் நடைபெற்று மக்கள் பணம் அரசாங்கத்தாலே மீட்டு கொடுக்க முடியாமல் நிர்கதியான ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய மத்திய மாநில அரசினுடைய சட்டங்களாலே அதனுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிற ஒரு குழுவுக்கு அனுமதி அளித்தது உங்களை போன்ற மத்திய மாநில அரசுகளுடைய சட்டங்கள் தான். இருங்கள், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகளை ஊழலை பற்றி இல்ல, ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது அதே நேரத்தில் உங்களிடம் வளர்ச்சி போய் சொல்லி இந்த வளர்ச்சி தடைபட்டதற்கு, இந்த பொருளாதாரம் சரிவு ஏற்பட்டதற்கு நீ இஸ்ரோவில அடித்த ஊழல், 2G அடித்த ஊழல், இல்ல காமன்வெல்த் ஊழல், இதையெல்லாம் நடத்தி முடித்து விட்டு அதற்கு பிறகு ராகுல் காந்தியை வைத்து, ராகுல் காந்தி அவர் ஊழலற்ற இந்தியா என்ற கோஷத்தை மட்டும் அவர் முடிய பிடிப்பாராம். அவர் இருக்கக்கூடிய அவர் சார்ந்திருக்கிற மத்திய அரசு ஒட்டுமொத்தமான ஊழல் அறைகளாகவே திகழ்ந்து கொண்டிருக்கும் இல்லையா? ராகுல் காந்தி மீது ஏதாவது ஊழலை சுமத்த முடியுமா? என்ன அவர் இதுவரை முதல்வராகவோ பிரதமராகவோ இல்ல, அவர் எதிர்கால இந்தியாவை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு இன்னொன்னு சொல்றேன், ராகுலை தனிமரமாக மாற்றுகிறீங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏமாறுபவர்கள் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, ஒரு காலகட்டத்துல கிரிக்கெட்ல நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு ஒருத்தர் வந்தாரு, புதிதாக சில விஷயங்களை சொல்லி 1000 கோடி ஊழல் செய்து லண்டனுக்கு ஓடினார் லலித் மோடி என்ற ஒருவர். அந்த உண்மையை நீங்க மறந்துவிடக் கூடாது. அந்த லலித் மோடியை நம்பி இந்தியா முழுவதும் அவருக்கு ஆதரவு. நீங்க லலித் மோடியை சொன்னீங்கன்னா நான் சசி தரூர் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐபிஎல் கிரிக்கெட் விவகாரம் பாருங்க, நீங்க எதுவரை தடுக்காதீர்கள்? இருங்க, நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் இருங்க, நீங்க பாட்டு ஏதோ ஒரு ஏதோ கிரிக்கெட்ட போடுறீங்க, திடீர்னு விளையாடுறீங்க. அகில இந்திய அளவில் இருங்க, இந்த மார்க்கெட்ல ஏமாந்து நம்ம பாக்கலையா? அகில இந்திய அளவில் விட்டு வெல்ல போறாங்க. இல்ல இல்ல, அதுதான் அண்ணா இதே ராகுல் காந்தி அவரோட பேச்சு கூட பாத்தீங்கன்னா பேட்டி 1 மணி நேரம் அவர் ஒரு தயாரிப்பு தயாரிச்சு வந்துட்டாரு. ஆனா அது வந்து அவர் கேட்ட கேள்வி இல்ல. அவர் பிசிக்ஸ் பத்தி படிச்சுட்டு வந்தாரு, இங்க கெமிஸ்ட்ரிய பத்தி கேள்வி கேக்குறாரு. அவர் என்ன தெரிஞ்சா பிசிக்ஸ் ஏ சொல்லிட்டு இருக்காரு, ஏ கேள்வியே வேற, கெமிஸ்ட் சப்ஜெக்டே வேறன்றாரு. ஒரு நகைச்சுவையா சொல்லிருக்கா, அர்ணாப் கோஸ்வாமி வந்து குழந்தையை துன்புறுத்தின வழக்குல நாளை கைது பண்ண போறாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு மோசமா, அதாவது ராகுல் காந்தியை பத்தி நிறைய பேசலாம், அண்ணன் சொன்னாங்கல்ல பொருளாதாரம், அது ஒரு விஷயம் நான் சொல்லிட வேண்டும். வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இருந்தது என்று ஐநா சபையிலிருந்து அனைவரும் நாம் அறிவோம். அன்றைக்கு இவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் வந்து டாலர் ரேட் வந்து 45 வரைக்கும் வந்ததுன்னு சொல்லி, நாங்கள் கடுமையாக 6 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து அந்த பொருளாதாரத்தை உயர்த்தியதனால இந்த ஒருத்தன் ஒரு மலையில் வந்து சைக்கிளில் வந்து ஏறுறான்னு வச்சுக்கோங்க, உச்சிக்கு போயிட்டோம், அப்போல்லாம் நாங்கள் பொருளாதாரத்தினுடைய நல்ல இடத்துக்கு போயிருக்கோம். பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், அவர்கள் சரித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அல்ல. யார் ஆட்சியிலே அமைந்தாலும் இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக. இன்றைக்கு மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை, மாண்டேக் சிங் அலுவாலியா ஒரு பொருளாதார மேதை, ப சிதம்பரம் அவர்கள் சொல்ல மாதிரி ஒரு பொருளாதார மேதை, ரங்கராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னர், இத்தனை பொருளாதார நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் பட்டம் விக்கிறாங்க. அது மாதிரி பொருளாதார மேதை பொருளாதார மேதை பட்டங்களை யாருக்கும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள். பொருளாதார மேதை பொருளாதார மேதை நாங்க சொல்ல வேண்டிய, நீங்க தான் அவரை டிவி வைக்கிறோம் சொல்லிட்டீங்க. இல்ல அவர் ஒரு டிவி மன்மோகன் சிங் ஒத்துக்கொண்டிருக்கார்.
உலகம் இது வந்து பாத்தீங்கன்னா தெற்காசிய பிராந்திய பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தின் அளவு 70% அதிகமாக உள்ளது. 2013 அளவை விட குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நுகர்வு குறைவாகவும் முதலீடு குறைந்து காணப்படும் என்று அறிக்கை கூறுகிறது என்கிற பல காரியங்களையும் ஐநா சபை புட்டு புட்டு வச்சிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக முழங்கும்.